ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 29th லா பார்க்க போகிறோம், பிளான் ஆல் த வே டு தி எண்ட். ஸோ இந்த புக்கில் இருக்கிற எல்லா லாஸ் வந்து பவர் கெயின் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, நம்மளோட லைஃபை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த லாவும் பார்த்தீங்கன்னா அப்படி தான். ஸோ நம்ம லைஃப்பில் எல்லாத்துக்காகவும் நம்ம பிளான் பண்ணணும், ஃபினான்ஷியலுக்காக, கெரியருக்காக, பிஸ்னஸ்க்காக, நம்மளுடைய ஃபேமிலிக்காக, எல்லாத்தையுமே நம்ம பிளான் பண்ணணும். ஸோ ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம்ஸ்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஷார்ட் டேர்ம் கோல்ஸ், லாங் டேர்ம் கோல்ஸ் நம்மளுடைய லைஃப்க்கு இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, நம்மளுடைய ப்ரெசன்ட் டிசிஷன்ஸ்லாம் நம்மளால் ஸ்மார்ட்டாக எடுக்க முடியும். எப்போவுமே வந்து நம்ம லாங் டேர்ம் கோலை திங்க் பண்ணும்போது நம்மளுடைய ப்ரெசன்ட் டிசிஷன்ஸ் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி லாங் டேர்ம் கோல்ஸ் நம்ம எழுதும் போது அதில் என்னென்ன அப்ஸ்டக்கிள்ஸ் வரும், அதை நம்ம எப்படி டேக்கிள் பண்ணலாம், அதையும் நம்ம கேப்சர் பண்ணணும். இன்னொரு விஷயம், உங்களுக்கு வந்து எந்த இடத்துல நம்மளுடைய கோல்லேருந்து ஸ்டாப் பண்ணணும், அதை எப்படி அடாப்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ லா நம்பர் 29th, பிளான் ஆல் த வே டு தி எண்ட். ஸோ உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்யூ.